வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி நம்ம அன்னைக்கு போட்ட அதே பேட்டர்ன் தாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அன்னைக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னா, மேபி இங்கேருந்து மேலே போகிறதுக்கு பாசிபிள் இருக்கும். அங்கேருந்து அகைன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓவரால் அதாவது இன்னும் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச 19,300 வரைக்கும் டவுன் சைடில் வந்து போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பெரும்பாலும் இங்கேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே ஹையை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் வழக்கம் போல் கேப் லிங்க் வந்து ரெடி ஆகிக்கலாம். 19,480-500 வரைக்கும் கேப் லிங்க் ரெடி ஆகிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப கரெக்டான கேப் ஃபில்லிங் அப்படின்றது வந்து 5-15 வரைக்கும் இருக்கும். ஆனால் 500 எக்ஸிட் ஆகிடுங்க. பாருங்கள், மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்க முயற்சி பண்ணுது. ஆனால் இந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரேக் அவுட் இல்லை அப்படின்னா எடுக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிட்டு எடுங்க, அதுதான் நல்லது. இதே இது டவுன் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் டே லோ வந்து பிரேக் பண்ணணும், அல்லது 19,365 கீழே க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் 19,340 19,310 வரைக்கும் போட்டிருக்கேன், ஓகேங்களா? இந்த ரெண்டு லெவல் மேபி டவுன் சைடில் வந்தால் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்குது. இதோட அந்த பேட்டர்னோட டார்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். 19,312 இதோட அந்த ஓவரால் பேட்டர்னோட டார்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு. நல்ல ஒரு கேப் டவுன், நான் நேற்றே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நேற்று ஒரு கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வெயிட் தான் பண்ணணும். அது நமக்கு கரெக்டான என்ட்ரி கொடுக்கும்போது எடுத்துக்கலாம். அது வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. சேம் மெத்தடில் பேங்க் நிஃப்டியும் பயங்கரமான ஒரு கேப் டவுன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயும் வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான எஸ்எல் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து என்ட்ரி என்ன எந்த ரேஞ்சுக்கு மேலே அப்படின்னா, 44,200 மேலே கிடைச்சா மட்டும் எடுங்க, இல்லாட்டி வேண்டாம். 242-300 வரைக்கும் மேபி போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணுதுன்றது டவுட்டு தான், ஏன்னா பெரிய கேப் ஃபில்லிங்காக இருக்குது. இதே இது டவுன் சைடு அப்படின்னா, இப்போ வர்ற கரெக்ஷன் வந்து கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 44,090 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் அகைன் இந்த டே லோ வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் என்ட்ரி சொல்லுவேன். 43,850 அப்படின்றது டவுன் சைடு லெவல், 850-800 அப்படின்ற ரெண்டு லெவல் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து என்னவாயிடும், லாஸ் ஆகிடும். அல்லது 3 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ரிஸ்கி ட்ரேடர் இருப்பாங்கள்ல, சும்மாவே கை வச்சுட்டு இருக்க முடியலன்னு நினைக்கிறவங்க, இந்த பேட்டர்னுக்கு மேலே கிடச்சா ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். பட் உங்கள் விருப்பம் தான், லெவல்ஸ் வந்து இது தான். நான் வந்து இந்த மாதிரி இடங்களில் வந்து நான் எடுக்க மாட்டோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இப்போ நான் சொன்ன மாதிரி 44,200 மேலே கிடச்சா எடுங்க. இந்த இடத்த பிரேக் பண்ணாலுமே இது ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி வேறு, ஸோ கவனமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபின்நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம். நான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ட்ரி அப்படின்றது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் அப்படி, அதுக்காக தான் அதை வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கு இன் பிட்வீனில் நான் எடுக்க மாட்டேன், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அதை தானே உங்களுக்கு அப்டேட் கொடுக்க முடியும். இப்போ இது ஃபின்நிஃப்டியை பொறுத்த மட்டும் டே ஹையாக பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, 19,700 வரைக்கும் தான் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். அந்த 700 பிரேக் பண்ணால் மேபி வந்து 728 வரைக்கும் வேணால் போகலாம். இதை தாண்டி வந்து பெரும்பாலும் போகாது, ஓகேங்களா? 700-725 வரைக்கும் மேபி போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். 660க்கு மேலே பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுக்கலாம், அல்லது செல்லிங்க்கு வந்துடுங்க. வழக்கம் போல் டே லோவை பிரேக் பண்ணாலுமே 540க்கு கீழே தான் என்ட்ரி. 515-500 வரைக்கும் போகிறதுக்கு வந்து பாசிபிள் இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 500ன்ற ஒரு லெவலை வந்து மேஜராக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு ரவுண்ட் அப் லெவல், ஒரு ஜோன் தான் இது வந்து. 19,482-500 அப்படின்றது ஒரு ஜோன். இந்த இடத்துல எந்த இடத்துலனாலும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஓகேங்களா? இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அகெயின் ஏதாவது ஒரு பேட்டர்ன் போடும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டு. மார்க்கெட்டு வந்து டைரக்ஷன் சரியாக கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓவரால் பேட்டர்ன். ஸோ டபுள் டாப் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் இன்னைக்கு வந்து கேப் டவுனில் கொடுத்துருச்சு. அதுதான் இன்னைக்கு காலையில் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. செக் யுவர் ஓன் அனாலிசிஸ். தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.